சென்னை டிடி தமிழ் தொலைக்காட்சியின் ஹிந்தி மாத விழாவை நிறைவு விழா இன்று நடைபெற்ற நிலையில் ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டது, சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த தமிழ்தாய் வாழ்த்தில் ஏற்பட்ட அந்த குளறுபடி கவனக்குறைவால் ஏற்பட்டு விட்டதாக டிடி தமிழ் தொலைக்காட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. தெக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும் என்ற வரி பாடப்படாமல் தவிர்க்கப்பட்டது, சர்ச்சையான நிலையில் கவனச்சிதறல் காரணமாக பாடியவர் ஒரு வரியை தவறவிட்டதாக டிடி தமிழ் தொலைக்காட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்த நிலையில் கவனக்குறைவால் இந்த குளறுபடி ஏற்பட்டதற்கு மன்னிப்பு கோரியிருக்கிறது டிடி தமிழ் தொலைக்காட்சி. கவனக்குறைவால் தவறு நேர்ந்து விட்டதாக டிடி தமிழ் தொலைக்காட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. தெக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும் என்ற வரி பாடப்படாமல் தவிர்க்கப்பட்ட நிலையில் அதற்கான விளக்கத்தை தற்போது டிடி தமிழ் நிர்வாகம் அளித்திருக்கிறது. கவனச்சிதறல் காரணமாக பாடியவர் அந்த வரியை பாடாமல் விட்டுவிட்டதாகவும், கவனக்குறைவால் ஏற்பட்ட குளறுபடியர் இந்த கவனச்சிதறால் ஏற்பட்டது என்றும் தற்போது டிடி தமிழ் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. தமிழையோ தமிழ்தாய் வாழ்த்தையோ அவமதிக்கும் நோக்கத்தில் செய்யப்படவில்லை என்றும், வேண்டுமென்றே திராவிட நல் திருநாடு என்ற வரியை பாடாமல் விடவில்லை என்றும் டிடி தமிழ் தொலைக்காட்சி நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. இந்தி மாத கொண்டாட்ட நிறைவு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்தில் குளறுபடி ஏற்பட்ட நிலையில் கவனக்குறைவால் தவறு நேர்ந்து விட்டதாக டிடி தமிழ் தொலைக்காட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. கவனச்சிதறல் காரணமாக பாடியவர் ஒரு வரியை தவற விட்டுவிட்டதாக டிடி தமிழ் நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்த நிலையில் தமிழையோ தமிழ்தாய் வாழ்த்தையோ அவமதிக்கும் எண்ணம் பாடியவர்களுக்கு இல்லை என்று டிடி தமிழ் தொலைக்காட்சி நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. வேண்டுமென்றே அந்த வரிகளை பாடாமல் விடவில்லை என்றும், விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவிக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிப்பு கோருவதாகவும் டிடி தமிழ் தொலைக்காட்சி நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. ஹிந்தி மாத கொண்டாட்ட நிறைவு விழா நடைபெற்றிருக்கும் நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிப்பு செய்யப்பட்டதாக சர்ச்சை எழுந்திருக்கும் நிலையில் பல்வேறு தலைவர்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தெக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடு என்ற வரி பாடப்படாமல் இருந்தது கவனச்சிதைவு காரணத்தினால் என்று தற்போது டிடி தமிழ் தொலைக்காட்சி நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. வேண்டுமென்றே இது செய்யப்படவில்லை என்றும், தமிழையோ தமிழ்தாய் வாழ்த்தையோ அவமதிக்கும் எண்ணம் பாடியவர்களுக்கு இல்லை என்றும் தற்போது டிடி தமிழ் தொலைக்காட்சி நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.